அமாவாசையில் அசைவம் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. இது அறிவியல் பூர்வமாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். என்னென்று பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தன்று தான் முன்னோர்கள் என்று கூறப்படும் நம்மளுடைய பித்திருக்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக விண்ணுலகில் இருந்து நம்மளுடைய காண பூமிக்கு வருவார்கள். அமாவாசை தினத்தன்று தான் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்க அவர்களுடைய ஆன்மா சக்தி கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய நாள் என்று. அன்று நம்ம வந்து இந்த அசைவ உணவு என்று பார்த்து கொண்டிங்கன்னா, ஒரு உயிரினத்தை பலி கொடுத்து தான் அந்த அசைவ உணவை நம்ம உண்ணுறோம். ஸோ அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், நம்மளோட முன்னோர்களும் அசைவ உணவு பிரியர்கள் தானே, ஏன் அவங்க அசைவ உணவு அன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கூட இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, அமாவாசை அன்னைக்கு அசைவ உணவு சாப்பிடாது என்று. ஸோ அவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அமாவாசை என்ற அசைவ உணவு சாப்பிட்டு? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது, வாயிலா ஜீவனத்துக்கு தங்களால் முடிந்த உணவு தானம் அழியுங்கள். இந்து நாட்காட்களின்படி அமாவாசை என்று அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது. சாஸ்திரங்களின் படி இது பாவச் செயலாகும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் அசைவம் சாப்பிடுவதால் செரிமான செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது. உடல் உழைப்பு அதிகம் உடையவர்கள் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு குறைவு. ஆனால் மென்பொருள் துறை போன்று உடல் உழைப்பு குறைவான இடங்களில் பணியாற்றுபவர்கள் அசைவ உணவு மற்றும் துரித உணவுகளை குறைப்பதும் உடல் சம்பந்தமான பயிற்சிகள் மேற்கொள்வதும் நல்லது. இது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அறிவியல் ரீதியான ஒரு பாடங்க. ஆனால் இது ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்து கொண்டோன்னா, நம்மளுடைய முன்னோர்களை நம்ம என்றைக்குமே வந்து வணங்க வேண்டும், நம்மளுடைய பித்ருக்களை. அதுக்காக அவங்க ஒரு நாளில் நமக்கு கொடுத்து விட்டு சென்றுள்ளார்கள். ஸோ இந்த நாட்கள் கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடாதீங்க. முடிந்த அளவுக்கு நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடிய உணவு தானம் வழங்கி கொடுங்க. அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்ல பலனை தரும். முடிந்த அளவுக்கு புண்ணிய தலத்திற்கு சென்று தர்ப்பணம் செய்தால் மிகவும் புண்ணிய பலன் தரும். இதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நன்மை பலனும் நமக்கே வந்து சேரும். நன்றி.